மகாவை அவங்க அப்பா கூப்பிட்டான்னு தெரிஞ்சதும் மா என்ன அவங்கக்கிட்ட கேட்குறாரு. நிஜமாவே மாமா தான் கூப்பிட்டாரா? அப்படி இல்லைன்னா உன்னை அங்கே வர வச்சு என்னை அவங்க கூட சேர்த்து வைக்க ஏதாச்சும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மகா, டே அவங்களுக்கு நீயும் நானும் எதே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மா என் மகா வீட்டில் இருக்க அவரோட குழந்தைகிட்ட அவருக்கு மகாவை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே நாச்சியார் அம்மா வந்துடுறாங்க. மகாவை அவங்க வீட்டில் விடுறதுக்காக நாச்சியார் அம்மாவும் கூட வரதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மகாவை எதிர்பார்த்து வீட்டில் இருக்க எல்லாருமே காத்துட்ருக்காங்க. மகா கூட நாச்சியார் அம்மா வந்திருக்கதை பார்த்துட்டு சாரதம்மா செம்மையாக கடுப்பாயிடுறாங்க. நாச்சியார் அம்மா வேணும்னே அவங்கள வெறுப்பேற்றுறதுக்காக என் மருமகளை பிறந்த வீட்டுக்கு அனுப்பும்போது அவளை என்னால் தனியாக அனுப்ப முடியுமா? அதான் என் பையன் மாயனோட வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மகாவோட அப்பா நாச்சியார் அம்மாவை உள்ளே கூப்பிட்டாரு. அதுக்கு நாச்சியார் அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் மகாவோட அப்பாவை மட்டும் என்னை உள்ளே கூப்பிட்டுருந்தீங்கன்னா நான் உள்ளே வந்து விருந்தே சாப்பிட்ருப்பேன். ஆனால் ஒரு சிலர் குடியிருக்கிற வீட்டை அழிச்சிட்டு போகிறதுக்கு இடம் இல்லாமல் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இங்கே வந்து தங்கியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு மான ரோஷம் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பற்றி தப்பாக பேசினது சாரதம்மா நாச்சியார் அம்மா கிட்ட சண்டை போடுறாங்க. உடனே மகா அவங்கள தடுக்கிறாங்க. அடுத்த சீனில் கார்த்திக் மாயனை பார்த்து அவர்கிட்ட அன்பாக பேசி அவரை ஃப்ரெண்டாக ஏற்றுக்க சொல்லி கேட்குறாரு. அப்போ முத்துராசு பாடி காணுன்ற விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் மாயன் அவரை புரிஞ்சுக்கிட்டதுனால எங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாது சார் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அடுத்த சீனில் அவங்க குலசாமி கமிட்டியிலேருந்து மாறனை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. இதோட எபிசோட முடிக்கிறாங்க.